ஹை வெல்கம், திஸ் இஸ் அப்புகழ்ந்த வெளிச்சல். இன்னைக்கு நீங்க ஒரு லா ஸ்டூடெண்ட்ஸா இருந்து உங்களுக்கு லா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உங்க கையில எந்த ஒரு புக்குமே கிடையாது, உங்ககிட்ட எந்த ஒரு மெட்டீரியலுமே கிடையாது, அப்படின்னா நீங்க எப்படி லா பேப்பர்ஸ் வந்து கிளியர் பண்ண போறீங்க அப்படின்றத நான் சொல்ல போறது கிடையாது. நான் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ண போறேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் நான் எப்படி வந்து ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்றத இந்த விதம் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஷோ, நான் உங்கள் புகழ்ந்த வெளிச்சம். ஓகே, என்கிட்ட எந்த ஒரு லா புக்ஸுமே கிடையாது, எந்த ஒரு மெட்டீரியலும் கிடையாது. சரி ஓகே, என்கிட்ட காலேஜில் எடுத்த காலேஜ் கிளாஸஸ் எடுத்த அங்கே எடுத்த நோட்ஸ் கூட என்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் காலேஜ்லேயே வந்து லாஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எந்த ஒரு மெட்டீரியல் இல்லாமல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நான் கிளியர் பண்ண போறேன். இப்போ எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 புக்ஸ் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த புக்கை நான் வந்து ஆர்டர் பண்ண போறேன். ஸோ என்னென்ன புக்ஸ் அப்படின்னு பாராட் புக்கு மட்டும் வச்சு சொல்ல 10 யூனிவர்சிட்டி பேப்பரும் வந்து நான் வந்து கிளியர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த எக்ஸாம் மட்டும் தேவை கிடையாது, என்னோட நாலேஜுக்கும் பார்த்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாத ஸோ ஃபியூச்சருக்கும் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தேவைப்படும். ஸோ அதனால நீங்களும் இந்த புக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். வெல்கம் டு ஷோ, நான் உங்கள் புகழ்ந்து சார். இந்திய அரசியலமைப்பு, டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்ற இவங்க எழுதின இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 1000 ருபீ வந்து இருக்கு. ஸோ இந்த புக்கினுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 105 ரூபாய்க்கு வந்து செல் பண்றாங்க. இதனுடைய பேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலா 276 பேஜஸ் வந்து இருக்கு இந்த புக், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் வந்து. ஸோ இந்த புக்கு வந்து நான் ஆஃபர் பிரைஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா புக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸில் தான் இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 70 ரூபீக்கு 45 ருபீக்கு வந்து ஆஃபர் கொடுறாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு புக்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20-25 ருபீ வந்து, 60 ருபீக்கு இருந்தாலே அதில் 20 ருபீ வந்து மினிமம் வந்து லெஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு புக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ப்ரைஸை தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சோ குறைவான காஸ்ட்ல நீங்க புக்ஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 500, 700, 1200 சொல்லிட்டு லா புக்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட் ஹெவியா இருக்கும். இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல என்ன வாங்க போறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 50% ஆஃபர்ல ஃப்ரீ டெலிவரியோட பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவான காஸ்ட்ல வந்து வாங்க போறோம். புக்ஸ் மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பார் ஆக்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த பார் ஆக்ட்ஸ் படிச்சாலே போதும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நிறைய நாலேஜ் நம்ம வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வெறும் புக்ஸ் எல்லாம் வாங்க போறது கிடையாது, பார் ஆக்ட்ஸ் நிறைய வந்து வாங்க போறேன், இதுவே நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ நான் என்னுடைய கார்ட்ல வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றத பாக்கிறது முன்னாடி இவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய புக்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. மோட்டார் வாகன சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய அரசியலமைப்பு, இந்திய ஒப்பந்த சட்டம், சிவில் நடைமுறை சட்டம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்க போறேன் அப்படின்னா ஒரு 13 புக்ஸை வந்து இப்போ வந்து நான் வந்து கார்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்ன புக் அப்படின்றத சொல்றேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882, அடுத்து இந்திய இந்து சட்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்து மேரேஜ் ஆக்ட், மெயின்டெனன்ஸ் ஆக்ட், அடாப்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஆக்ட்ஸ் வந்து இதுல கவர் ஆகும், 50 ருபீ தான். இந்திய தண்டனை சட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸோ லேட்டஸ்ட் பதிப்பை மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2020 பதிப்பானது தான். நீங்கள் வந்து இதே மாதிரி 2020 பதிப்பானதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். தகவல் உரிமை சட்டம், ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் 45 ருபி. தகவல் தொழில்நுட்ப சட்டம், ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இன்டர்நெட் உலகத்தில் இருக்கும். ஸோ இன்டர்நெட்டில் என்னென்ன தவறுகள்லாம் நடக்குது, ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் சட்டம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்திய ஒப்பந்த சட்டம், கான்ட்ராக்ட் ஆக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு, அதாவது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். நம்ம ஒரு சாதாரண ஒரு கடையில் போய் வாங்கினா கூட ஸோ அங்கேயும் ஒரு ப்ரொடக்ஷன் ஆக்ட், அங்கேயும் ஒரு கான்ட்ராக்ட் ஈடுபடுது. ஸோ அதனால நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், ஸோ இந்த புக்கையும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கட்டண சட்டம், நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு லாயர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஒவ்வொரு கேஸ் அப்ளை பண்ணுறதுக்கும், ஒவ்வொரு ப்ரொசீஜர் வந்து கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் பெயில் ஆர்டர் பண்ணுறதுக்கும், அதுலேருந்து ஒவ்வொரு கேஸும் ஃபைல் பண்ணுறதுக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஒவ்வொரு கட்டங்கள் ஆகும் நீதிமன்றத்தில் அப்படின்றத தெரிஞ்சதுக்காக ஸோ இந்த புக்கையும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சொத்து பரிமாற்ற சட்டம், சிஆர்பிசி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்திய ஆதார் சட்டம், அதாவது வந்து எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஸோ இந்த புக்கையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 40 ருபீ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ மொத்த காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 760 ருபீ ஆகுது. மொத்தம் 13 புக்கு வந்து ஸோ ஃப்ரீ ஆஃப் டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. 5-7 நாட்கள், 1 வீக்ல வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் 650 ருபீ எக்ஸ்ட்ரா டே வந்து செலுத்த வேண்டியிருக்கும். சரி ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி வந்து பே பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய நேம், உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் உங்களுடைய பின்கோட் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் என்ன, என்னென்ன புக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து காட்டும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்னா 760 ருபீ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண போறீங்க அப்படின்றது அமௌண்ட் வந்து வந்திருக்கும் 760 ருபீ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து
கார்ட்ஸ் வந்து போகும். நீங்க வந்து ஏடிஎம் கார்டு மூலமா ஆன்லைன் பே பண்ண போறீங்க அப்படின்னா கார்டினுடைய நம்பர் எக்ஸ்பிரி டேட் எல்லாம் கொடுத்து பண்ணீங்க, இல்ல பேங்க் புக் வச்சு நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்னா பேங்க் வச்சு டைரக்டா பண்ணிக்கலாம், இல்ல யூபிஐ ஐடி வச்சு பண்ண போறீங்க. சோ உங்ககிட்ட யூபிஐ ஐடி பேடிஎம் மூலம் ஓப்பன் பண்ணீங்கன்னா யூபிஐ ஐடி மட்டும் இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ஐடியை மட்டும் நீங்க வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம், ஈஸியாவே உங்களுக்கு வந்திருக்கும். இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கார்ட்ஸ் பேங்கிங் யூபிஐ வாலெட் இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது மூலமா நீங்க தேவையான பேரக்ஸ் வந்து புக்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஆன்லைன் வந்து இங்க வந்து பை பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த புக் டெலிவரி ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு புக்கையும் உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து பண்றேன். சோ நன்றிகளோட நான் உங்களுக்கு பை பை, டேக் கேர்.